ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பயுமே இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைப்போம். திடீர்னு ஒரு நாள் மாவு இல்லை அப்படின்னா, ஒரு டக்குன்னு ஒரு இட்லி சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சு இட்லி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் இட்லி தான் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற போல் ஒரு சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சட்னி ஒன்று பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலில் லேஸ் அவல், கெட்டி அவல், எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் அவல் இது மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா குற குறன்னு பவுடர் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அவல் அளந்த அதே கப்பில் ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி ரவை, எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இட்லி ரவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா கடையிலுமே கிடைக்கும். சின்ன மளிகை கடையிலேருந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரைக்கும் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இட்லி ரவை அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அந்த ரவையை நான் எடுத்திருக்கேன். அதில் 1.5 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை வடிச்சிடலாம். ரவை அவல்லாம் அளந்தாலும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். அடுத்து தேவையான உப்பு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னியெல்லாம் அரைச்சிக்கலாம். சட்னியோ சாம்பாரோ ஏதோ ஒன்று செய்வோம் இல்லையோ அதை செஞ்சுக்கலாம். அரை முடிய அளவுக்கு தேங்காய் துருவல், 1 பல் பூண்டு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. அடுத்ததாக பச்சை மிளகாய், காரத்தை ஏற்றா போல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கொத்தளவுக்கு மல்லித்தலை, மணத்துக்கு கொஞ்சமாக புதினா, சும்மா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து உப்பு, தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அவ்வளோதான் சட்னி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலரும் அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு பிஸ்தா கிரீன் கலரில் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் தாளிச்சு ஊற்றுறதுனா கொஞ்சம் கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு ஊற்றிக்கலாம். சூப்பராக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறியிருக்கு, தண்ணியும் நல்லா இழுத்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தண்ணியெல்லாம் சரி பார்த்துக்கலாம். சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் கலந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க, இப்படி துணி போட்டு ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே இட்லி தட்டு எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அவ்வளோதான், சுட சுட இட்லி ரெடி. அப்படியே சூப்பராக அரைச்ச ஒரு சட்னி, அடுத்து ஒரு கார சட்னி. சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பாருங்கள். ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் இட்லி மாவு இல்லை, இப்படி இட்லி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் டக்குன்னு இந்த மாதிரி இட்லி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கேற்ற போல் ஒரு சூப்பரான சட்னி, கார சட்னி, சாம்பார், இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சட்னிங்கெல்லாம் மாற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.